ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம கைப்பக்கம் சேனலில் காய்கறிகள் எதுவும் பயன்படுத்தாமல் ஒரு பருப்பு உருண்டை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நல்ல காரசாரமான இந்த குழம்பை நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி கைப்பக்கம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போது இந்த உருண்டை குழம்பு செய்யறதுக்கு கடலை பருப்பு ஒரு இரநூறு கிராம் அளவு எடுத்துக்கோங்க அதை ஒரு ரெண்டு மணி நேரம் தண்ணியில் ஊற வைங்க ஊற வைச்ச இந்த கடலைப்பருப்பை தண்ணிலாம் வடிச்சுட்டு மிக்சியில் சேர்த்துக்கோங்க அப்புறம் அதில் ஒரு நாலஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க அப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு தேவையான அளவுக்கு உப்பு அதெல்லாமே சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ரொம்பவும் நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போது அரைச்சி எடுத்துருக்க இந்த மாவை ஒரு போலில் மாற்றுங்க அதுக்கப்புறம் இதில் <துக்கு> ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பெருங்காய்த்தூள் சேர்த்து நல்லா பிசைங்க பிசைஞ்சதுக்கப்புறம் இதை சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி தனியாக வைங்க இப்போது உருட்டி எடுத்திருக்க எல்லா உருண்டைகளையுமே இட்லி பாத்திரத்தில் வச்சு ஒரு கால் மணி நேரம் வேக எடுங்க இப்போது பருப்புருண்டை வெந்துட்ருக்கு அதுக்குள்ளே நம்ம குழம்புக்கு மசாலா தயார் பண்ணிக்கலாம் அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்தர்லாம் அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி எடுத்துக்கோங்க அப்புறம் ஒரு ஏழு வரமிளகாய் எடுத்துக்கோங்க அப்புறம் கூடவே ஒரு அஞ்சு ஏலக்காய் அப்புறம் ஒரு நாலு கிராம்பு ரெண்டு துண்டு பட்டை அப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு ஸ்பூன் மிளகு ஒன்றரை ஸ்பூன் கசகசா இதை எல்லா பொருளுமே எடுத்து கடையில் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி வறுத்து ஒரு பிளேட்டில் மாற்றுங்க இப்போது வறுத்து எடுத்த இந்த எல்லா இன்க்ரீடியன்ஸுமே நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போது குழம்புக்கு மசாலா தயாராக இருக்குது இப்போ வாங்க குழம்பு ரெடி பண்ணிடலாம் இப்போது குழம்பு தயார் பண்ண ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வைங்க கடாயில் ஆயில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்து ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி இந்த ஆயிலோடு சேர்த்துக்கோங்க அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்ல கோல்டன் ப்ரவுன் வர வரைக்கும் வதக்கி விடுங்க இப்போது வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரவுன் வந்துருச்சு இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க அப்புறம் ஒரு சின்ன சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இதையும் நல்லா வதக்கி விடுங்க தக்காளி நல்லா மசிகிற வரைக்கும் வதக்கி விடுங்க இப்போது தக்காளியும் நல்லா மசிஞ்சிருச்சு இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவையும் இதில் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணுங்கள் அடுத்ததாக இந்த மசாலாவோட ஒரு ரெண்டரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க இப்போது இந்த மசாலா கொதி வந்துட்டுருக்கு இந்த ஸ்டேஜில் ஒரு கப் அளவுக்கு திக்கான தேங்காய் பாலை இந்த குழம்புல சேர்த்துக்கோங்க அதாவது சின்ன சைஸ் தேங்காய் ஒரு தேங்காயில் ஒரு பாதி அளவுக்கு எடுத்து அதை தண்ணி சேர்த்து திக்காக பால் எடுத்து வச்சுருக்கேன் அதை இந்த குழம்புல சேர்த்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையும் சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க இப்போது குழம்பு நல்லா கொதி வந்துட்டுருக்கு இந்த டைமில் நம்ம வேக வச்சு எடுத்துருக்க பருப்பு உருண்டைகளை ஒன்றுன்னா இந்த குழம்புல சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு பிளேட்டு போட்டு மூடி ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணுங்க இப்போ பாருங்கள் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் நல்ல காரசாரமான பருப்புரண்ட குழம்பு தயாராக இருக்குது இந்த குழம்புல தேவையான அளவுக்கு கொத்தமல்லி தலையை தூவி சூடான சாப்பாட்டில் போட்டு பரிமாறலாம் அப்புறம் சப்பாத்தி புரோட்டா ஆப்பம் அப்புறம் இட்லி தோசை இது எல்லாத்துக்குமே நீங்கள் சைடிஷாக பயன்படுத்தி சாப்பிட்லாம் இது பார்த்திங்கன்னா ஒரு டிப்ஸு ஃபாலோ பண்ணுங்கள் இந்த பருப்புருண்டை போட்டதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரமாவது இந்த குழம்புல ஊறணும் அப்போ தான் அதில் மசாலா பிடிச்சி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு காய்கறிகள் எதுவும் இல்லாமல் சூப்பராக சைடிஸ் எதுவுமே தேவைப்படாத இந்த குழம்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கைப்பக்கம் சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போ பண்ணுங்கள் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ